ஹரி ஓம் மகாகாளி. பழைய கருப்பு வெள்ளை திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா படம் தொடங்கியதும் ஒரு சுப சொல் சொல்லி தொடங்குவாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் முதல் வார்த்தையாக என்ன சொல்லும்னா, வெற்றி வெற்றி, மன்னவா நம்மளுடைய படைகள் போரில் வெற்றி அடைந்து வந்து கொண்டிருக்கின்றன, நம்முடைய இளவரசிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இப்படி சுப சொல்கள் சுப நிகழ்வுகளை முதல்ல குறிப்பிடக்கூடியதாக அந்த படத்தினுடைய தொடக்க காட்சி அமைந்திருக்கும். இப்போ முதல் காட்சியே வந்து ஒரு சிறைக்குள்ள ஒரு கைதியை வந்து கடுமையாக தாக்குவது போலையோ அல்லது வேறு விதமான ஒரு பகீர் காட்சிகளாக கூட இன்றைக்கு திரைப்படங்கள் வரக்கூடிய நிலை இருக்கு. அந்த காலங்களில் வந்து எந்த ஒரு நிலையிலையும் சுப சொற்களை பயன்படுத்துவது, நல்ல விஷயங்களை பேசுவது, அதை சிலாகிப்பது, இப்படியான ஒரு பண்பு நம்ம சமூகத்தில் போற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு உரையாடலை தொடங்குகிற போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி தொடங்குகிற பண்பு முன்பெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அப்படியான ஒரு ஒழுங்கு பயன்படுத்தப்படுதா, ஒரு நேர்த்தியாக கண்காணித்து பேசப்படுதான்னா அது மாதிரியான நடைமுறைகள்லாம் இப்போ சரிவர இருக்கிறது இல்லை. ரொம்ப பண்பட்டவங்க, ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்க கூட ஒரு ஃபோன் உரையாடல்லையோ நேரில் சந்திக்கும் போதோ ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு தொடங்குகிற போது கூட தங்களை அறியாமல், நான் சொல்ல போகிற செய்தி ஒரு பதற்றமான பாதகமான செய்தி இல்லை, நிதானமாக நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு கேட்பவர்களை ஆயத்தப்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது பற்றி ஏற்கனவே கூட அடியன் பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சுப செய்தியை சொல்லக்கூடிய நிலையாக அந்த உரையாடலினுடைய பிற்பகுதி அமைந்திருக்கும். ஆனால் அதை பேசுவதற்கு முன் வரும்போது முதல் சொல் எதுவாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, அது இப்போ போன வாரம் நடந்துடுச்சு, பூர்த்தி ஆயிட்டு, கல்யாண தேதி குறிச்சாச்சு அப்படிம்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் சக்தி அற்றதாக மாற்றக்கூடிய சொற்களை உரையாடல்களில் பயன்படுத்தாமல் பேசுவது என்பது ஒரு பெரிய ஒரு கலை, அது ஒரு பயிற்சி, அது ஒரு நுணுக்கம். அப்படியான ஒரு பழகுதல் வந்து நம்முடைய குடும்பங்களில் நம்மை சார்ந்தவர்கள்ட்ட ஏற்படணும். வீட்டில் இருக்கக்கூடிய மனையால் என்ன செய்வாங்க, கணவர்கிட்ட அரிசி தீந்து போயிட்டுன்னு வச்சிங்க, அரிசி இல்லைங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்வது அதனுடைய நேரடி அர்த்தம் தான். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, அரிசி வாங்கணுங்க அப்படிம்பாங்க, வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. வாங்கிட்டு வந்துருங்கன்னு அர்த்தம்னா பால் வீட்டில் தீர்ந்து போய்விட்டது இல்லை என்று பொருள். ஆனால் இல்லைங்கிற சொல்லு மனையில் நம்ம சொல்லாமல் இருக்கணும், அந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கவனத்தோடையும் கண்ணியத்தோடையும் பத்தும் பற்றாமல் வாழக்கூடிய குடும்பங்களில் கூட மனையால் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை சொல்லாமல் நாளைக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்திருக்க, இப்படி அதை வேறு வடிவங்களில் அதை சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஒரு வெற்றிகரமாக இயங்கக்கூடிய கடைகளில் கூட, ஒரு மளிகை கடையில் அந்த முதலாளி வந்து என்ன பண்ணுவார், நாம் ஒரு 10 பொருள் கேட்குறோம், 8 பொருள் இருக்குது, 2 பொருள் இல்லை, அந்த 2 பொருள் இல்லைன்னு நேரடியாக சொல்ல மாட்டார், அந்த 2 பொருளை நாளைக்கு வாங்கிக்கலாம், இந்த பக்கம் வந்தால் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா பையன்ட்ட நான் கொடுத்து விட்றேன், அந்த பொருள் ஆர்டர் போட்டிருக்கு வந்துடும், நாளை கட்டாயம் வந்து வாங்கிக்கிங்க, எப்பயும் நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் தான் அது, இப்படியான உரையாடல்களாக அதை அமைத்துக் கொள்வார். அந்த பொருள் நம்ம கடையில் இல்லை, நீங்கள் வேறு கடையில் வாங்கிக்கிங்கிற ஒரு துணி வரும்படியாக அவங்க பேச மாட்டாங்க.
இல்லை என்றாலும் நம்ம இடத்துல அது இருக்கும், நீங்கள் வந்துருங்க நாளைக்கு கிடைக்கும், சாயந்தரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில கடைகளில் 10 பொருள் வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் தன்னுடைய இடத்துல இல்லை அப்படின்னா, அது இருக்கு இல்லை நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இல்லாமல் செத்த இருங்க இந்த ஒரு பொருள் மட்டும் குடோனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடையில் கூட அவசரத்துக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு வலிமை கொண்டது. அண்மையில் ஒரு இடத்துல நான் க்யூவில் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் க்யூவில் நிற்கிறார். அந்த க்யூவில் நிற்கிற அந்த சில நிமிட நேரத்துக்குள்ளே அவர் ஒரு 10-15 வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. பதில் மெசேஜ் வருது, அதை ஆன் பண்ணி கேட்குறார். அந்த உரையாடல் என் காதில் விழுது. அவர் என்னன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு இளம் பெண்ணு வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்போடு இருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஒரு அதீத உரிமையோடு அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து பரிமாறப்படுது. ஆனால் அந்த பரிமாறுற விஷயத்தில் அன்பு மட்டுமல்லாது அந்த அன்பே வேறு விதமாக வெளிப்படுது. அந்த பொண்ணு என்ன செய்கிறா, ஏதோ ஒரு வேலை சொல்கிறா. இப்போ நீ எங்கே இருக்கிற, அதை முடிச்சிட்டின்னா அந்த இடத்துல போய் அந்த ஃபைலை வாங்கிட்டு ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் என்ன செய்கிறான், அதுக்கு பதில் அனுப்புகிறான். நாட்டில் யார் யாருக்கோ கொரோனா வருது, உனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு அனுப்புகிறான். அதாவது அந்த பொண்ணு அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர், அவ வேலை சம்மந்தமாக ஒரு வேலையை சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு வேலையாக நீ சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறத ஒரு அன்போடையும் பிரியத்தோடையும் அதே நேரத்தில் தன்னுடைய அலுப்பு சலிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி பதில் அனுப்புகிறான். உடனே அந்த பொண்ணு அந்த பதிலுக்கு சலைக்காமல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். ரோட்டில் யாராரோ வண்டியில் அடிபட்டு சாகுறான், உனக்கு இன்னும் சாகு வரலையே அப்படிங்கிறான். இந்த உரையாடல் முழுக்க இப்படியே தான் போகுது. மாறி மாறி இதை மாதிரி பேசிக்கிறாங்க. கடைசியாக பாய் சொல்லி முடிக்கிறாங்க. சரி நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னும் இங்கே முடியல வேலை இருக்குது, ஓகே பாய் அப்படின்னு முடிக்கிறான். ஆனால் இடையில் இப்படியாக ஒருத்தரை ஒருத்தர் தாழ்த்தியும் அபச்சொல்களால் போற்றியும் பேசிக்கிறாங்க. இது இன்றைய இளைஞர்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு நடைமுறை உரையாடல்கள் வந்து மிகுந்து இருக்கு. நீங்கள் பசங்க ஒரு 4 பேர் ஒரு டீ கடையில் நின்று பேசிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஃபோனில் பேசுகிறான் அப்படின்னா, 10 வார்த்தையில் 4 வார்த்தையாவது ஒரு அபச்சொல்லான வார்த்தைகள் தான் பரிமாறுறாங்க. அதை ஒரு சந்தோஷத்தோடு பரிமாறிக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வந்து வாழ்வியல் அனுபவங்களில் ஒரு பெரிய முன்னனுபவம் இல்லாததுனாலையும் ஒரு தெளிந்த பார்வையோ ஞானமோ எதுவும் கிடையாது. இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி இப்போது தான் அவங்க ஒவ்வொன்றையும் அணுகி பார்க்குறாங்க. முதல் முறையாக ஒவ்வொன்றோடும் அனுபவப்பட்டு வருகிற நேரத்தில் இது போன்ற சொற்களை பயன்படுத்துவது எத்தகைய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், அது எத்தகைய ஒரு பழக்கமாக மாறும் அப்படிங்கிறத அவங்களும் சீர்தூக்கி பார்க்கறது இல்லை. அவங்கள சார்ந்திருக்கிறவங்களும் அதில் ஒரு கவனம் எடுத்து திருத்தம் செய்வதும் இல்லை. சொற்களை வந்து எப்பொழுதும் ஒரு சுபமாக பயன்படுத்துவது அது ரொம்ப முக்கியம். திரைத்துறையில் இந்த ஒரு சம்பிரதாயங்கள் நிறைய பார்க்கப்படுவது உண்டு. அது சார்ந்த நிறைய கருத்துக்கள் ஏற்கனவே ஏராளமாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு கருத்து, பாக்யராஜ் வந்து தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் எடுத்து அமோக வெற்றி. ஆனால் அந்த படம் வெளியான பிறகு ஓராண்டு முடிந்த நிலையில் அந்த படம் குறித்து ஒரு இடத்துல பேசக்கூடிய நகைச்சுவை நடிகர் தங்கவேல் என்ன சொல்கிறாரு, தூரல் நின்று போச்சுன்னு தலைப்பு வைத்ததன் காரணமாக பல லட்ச ஜனங்களினுடைய வாயில் அந்த வார்த்தை
தூரல் நின்று போச்சு நின்று போச்சுன்னு சொல்லி சொல்லி இந்த வருஷம் மழை இல்லாமல் போயிட்டுங்கன்னு சொன்னாராம். ஒரு சொல், ஒரு அபச்சொல் வந்து தொடர்ந்து பலரால் சொல்லப்படும் போது அதனுடைய வீரியம் கடுமையானதாக இருக்கும். இது மாதிரி இந்த திரைப்படங்களில் வந்து நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னு பாடியதற்கு பிறகு பாடியவருடைய வாழ்க்கை ராசி இல்லாமல் போனது, இப்படி எண்ணற்ற சம்பவங்களை அடுக்கடுக்காக சொல்வார் உண்டு. இது திரைப்படத்துறை என்று மட்டுமல்ல, வியாபாரத்துறைகள்லையும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எப்பயும் வந்து சுப சொற்களை சொல்லி சொல்லி நாம் பழகி கொள்ள வேண்டும். வெளியில் போகிறோம், வீட்டிலிருந்து ஒரு வேலையாக வெளியில் புறப்படுறோம், சரி நான் கிளம்புறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்வதை வந்து பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க, பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்கப்பா, போயிட்டு வரேன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போங்க என்று திருத்தம் செய்வார்கள். ஏன்னா அந்த சொல் வந்து பழித்து விடுமோ என்று பயப்படுவார்கள். எந்த ஒரு நிலையிலும் நாம் ஒரு சொல்லை கையாளுகிற போது ஒரு சுபமாக, சந்தோஷமாக, தெய்வீகமாக, தெய்வத்தை நினைத்து சொல்வது, அம்பாளுடைய அருள் இருந்தால் எல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லாம் அவள் மனசு வைப்பா, அவள் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்வது, ஒரு பெரிய செயற்கரிய ஒரு காரியம் நடக்கணும்னு ஒரு ஆசை மனசில் இருக்கு, அந்த ஆசையை சொல்கிற போது தெய்வத்தினுடைய அருளாசையோடு முன்னோர் ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கணும்னு அவங்க அதை அவங்க பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க என்று தெய்வ தேவதைகளையும் அழைத்து அதுக்கு உடந்தையாக்கி அந்த செயலை பற்றி பேசுவது, இதெல்லாம் வந்து இந்த பேச்சினுடைய ஒரு உயர்ந்த நிலையாக காணப்படுது. நம்மை நாடி வந்து யாசகம் கேட்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட கூட சிடு சிடுன்னு பேசக்கூடாது, அவர்களை விரட்டும் விதமாக பாவனை செய்து முகத்தை வந்து ரொம்ப கருண கொடூரமாக மாற்றி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இப்படியான ஒரு நெறிமுறைகள்லாம் பழைய கால ஜனங்கள்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அன்றைக்கு யாசகங்கிறதே உணவு தான், வீட்டுக்கு வீடு வந்து யாசகம் கேட்பவர்கள் வந்து ஏதாவது பழைய சோறு இருந்தால் கொடுங்கம்மான்னு தான் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு தேவைக்கு போக மீதத்தில் பயன்படாத பழசுன்னு நினைக்கிற ஒரு பொருளை கொடுங்க அப்படிங்கிற ஒரு தனிந்த குரல், தாழ்ந்த ஒரு செயல் அன்றைய யாசகர்கள்ட்ட இருந்தது. பணங்காசு வேணுங்கிறது வந்து அவங்களுக்குமே அது அப்போ பெருசாக தேவைப்படாத ஒன்று. இன்றைக்கு இந்த யாசகங்கிறது ஒரு பெரிய தொழிலாக நடக்குது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு. அன்றைக்கு அத்தகைய ஒரு யாசகம் பெறக்கூடியவர்கள் மீது ஒரு பரிதுவு பச்சாதாபம் ஜனங்கள்கிட்ட இருந்தது. அதனால அப்படி எதேனும் நம்மள்ட்ட வந்து யாசகம் கேட்டுட்டாங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அந்த கால மனிதர்கள் வந்து இப்படி யாசகர்களை எதிர்கொள்ளும் போது எதிர்பாராத விதமாக தங்களால் எதுவும் வழங்க இயலவில்லைன்னா கூட அதை ரொம்ப பணிவோடும் பரிவோடும் பதிலளிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நாகூர் பகுதி வாழ் இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பண்பு அன்றைக்கு இருந்திருக்கு. இப்போ ஹிந்தி வார்த்தை உருது வார்த்தையில் மாஃப் கரோன்னா மன்னிச்சிக்கிங்கன்னு பொருள். அந்த மாஃப்ங்கிற ஒரு வார்த்தை மருவி மருவி இது போன்று யாசம் கேட்பவர்கள்ட்ட எதிர்பாராமல் தன் கையால் எதுவும் வழங்க முடியலன்னா, இப்போ நாளைக்கு வா அப்புறம் பார்க்கலாம், எதுவும் இல்லைப்பா சில்லற இல்லைப்பா, இந்த துணியில் அவங்க பேசுனது இல்லையா, மாஃப் செய்யுங்க பாவா அப்படின்னு சொல்லுவாங்களா. தங்களுக்கு என்னால் இப்போ எதுவும் வழங்க இயலலை, அதுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று பணிவாக கேட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னா,
ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் வந்து ஒரு வகையில் ஒரு பக்குவிகளாக, சித்த புருஷர்களாக, ஒரு உயர்ந்த நிலை பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படியான உயர்ந்த ஆத்மாக்களும் இந்த யாசகர்கள் போல் கலந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதில் எது ஒரு உன்னத ஆத்மான்னு நம்மளுடைய கண்ணுக்கு கண்டறிய முடியாது. ஒரு உயர்ந்த தெய்வீக ஆத்மா நம்மள்கிட்ட கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லி அது ஏதேனும் ஒரு சபிக்கும் சொல்ல வழங்கிட்டுன்னா நம்ம குடும்பம் பாதிச்சிருமேன்னு ஒரு பெரிய அக்கறையோடு எதுவும் அவர்கிட்ட அவர் எதுவும் கொடுத்த கடனை கேட்டு இவர் இல்லைன்னு சொல்றதுக்கு மாதிரி கிடையாது. கேட்பது ஒரு தர்மம் தான். இருக்கு இல்லைன்னு இவர் அதிகாரமாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு சாரார் இன்னைக்கு அதை கேட்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துல கூட ஜனங்க அன்றைக்கு தங்களுக்கு வழங்க முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிற ஒரு துணி அன்றைக்கு இருந்திருக்கு. மாஃப் செய்யுங்க பாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக எந்த ஒரு இடத்திலும் பிறரிடமிருந்து வாழ்த்து சொற்களை பெறும்படியான ஒரு வாழ்க்கை முறை அன்றைய பழைய கால ஜனங்கள்கிட்ட இருந்திருக்கு, நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்திருக்கு. சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால, இப்படியெல்லாம் வார்த்தைகளை கவனித்து வாழ்ந்த குடும்பங்கள் வாழ்ந்தவர்கள்னால என்னத்தை கண்டாங்க அப்படின்னு ஒரு துடுக்கான கேள்விகள் இன்றைக்கு ஏற்படலாம். அன்றைக்கு எளியவர்களாக வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது, கடன் இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. பெரிய சொத்து பத்து இல்லைன்னா கூட அவங்க கையால் விதைத்த தானியங்கள் அவங்க குடும்பத்துக்கு போதுமான விளைச்சலை கொடுத்து ரெண்டு படி எடுத்து வைக்கலாம், சேமித்து வைக்கலாம், நாளைக்கு ஆகுங்கிற ஒரு வாழ்க்கை. குடும்பத்தில் வந்து தோஷமான செலவுகள் எதுவும் ஏற்படாமல், நோய் நொடி அண்டாமல், அப்படியே நோய் நொடி வந்தாலும் சுக்கு மிளகு திப்புளியில் குணமாகிறது மாதிரி கை வைத்தியத்தில் காலத்தை நகர்த்தி கொண்டு ஒரு அந்யூன்யமான வாழ்க்கையும், குடும்பம், கோயில், திருவிழா என ஒரு பொழுதுகள் வந்து ரொம்ப மகிழ்வாக நகரக்கூடியதாகவும் அவங்க வாழ்க்கைகள் இருந்திருக்கு. இன்றைக்கு வந்து பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியுது, சொத்து பத்துக்கள் சம்பாதிக்க முடியுது, பலவற்ற மனிதர்கள் வந்து வசப்படுத்திட முடியுது. நினைச்ச உடனே விமான பயணங்கள், வெளிநாடு, எத்தனையோ விஷயங்களை அடைகிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா மன நிறைந்ததாக இல்லாமல் ஒரு வலி மிகுந்ததாக, ஒரு மன உளைச்சலை தரக்கூடியது மாதிரி என்னமோ லைஃபுங்க, என்ன ஒரே பிரச்சனை, போராட்டம், ஒரே பரபரப்பு, என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியல, ஏதோ நடக்குது அப்படின்னு ஒரு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு விட்டேந்தியான ஒரு பதற்றமான, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது என்பது போன்ற ஒரு நிம்மதி குறைந்த ஒரு வாழ்வியல் இன்றைக்கு இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நுணுக்கமாக அணுகிய அந்த வாழ்க்கை முறையில் சீர்திருத்திய அந்த பண்புகள், ஒழுக்க நிலைகள், அதெல்லாம் இன்றைக்கு வேறு வேறு வடிவ பரிணாமம் பெற்று அன்றைக்கு தவறுன்னு நினைக்கப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சரின்னு ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுகள் ஒரு காரணமாக இருக்கும். அன்றைக்கு வந்து மது அருந்துவது ஒரு குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு சோசியல் ட்ரிங்கருங்க, ஒரு அது இன்னும் இந்த காலத்தில் யாரும் இல்லைங்கிற, அதனால் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு அன்றைக்கு தவறுன்னு நினைக்கப்பட்டது இன்றைக்கு சரின்னு ஆயிருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இன்றைக்கு கால வெள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த கலப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் வந்து அந்த குடும்பங்கள் வந்து பலவீனப்பட்டு நிம்மதி குறைந்து நிற்கிறது. தங்களிடம் இருப்பதை வைத்து மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அன்றைக்கு இருக்கிற சித்தாந்தங்கள் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு ஆயிட்டு. அதனால தான் மனித வாழ்வியலில் மனங்களுடைய கதவுகளை திறந்து பார்க்கிற போது எல்லா இடங்கள்லையுமே எத்தேனும் ஒரு பெரிய ஒரு வழி நிறைந்த விஷயங்களோடு தான் வாழ வேண்டியிருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய நுணுக்கமான கூறுகளை ஆராய்ந்து எல்லாவற்றிலும் நம்மை நாம் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்குமாக நாம் நம்மை உட்படுத்த வேண்டும். அதுவே எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தையும் தொடக்கத்தையும் ஒரு பரிபூர்ண மகிழ்வையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நன்றி.